சகோதர சகோதரிகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குவைத்தில் இன்று நடைபெற்ற முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம். குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 31 நபர்களுக்கு புதிதாக தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குணமடைந்து 59 நபர்கள் வீடு திரும்பியுள்ளனர். நேற்றைய இறப்பு எதுவும் பதிவாகவில்லை. ஐசியுவில் 12 நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வார்டில் 33 நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்சமயம் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு ஆக்டிவ் கேஸாக இருக்கும் நபர்கள் 645 நபர்கள். குவைத்தின் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2452 ஆகும். வெளிநாட்டவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்குவதற்கான புதிய திட்டம் குறித்து அதிகாரிகள் விவாதித்தனர். உள்துறை அமைச்சகத்தின் துணை செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் ஷேக் பைசல் ஹால் நவாப் போக்குவரத்து துறையின் மூத்த அதிகாரிகளுடன் சந்திப்பு நடத்தி நாட்டின் போக்குவரத்து நிலைமையை ஆய்வு செய்தார். சந்திப்பின் போது குடியிருப்பாளர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்குவதை நிறுத்துவது குறித்து அதிகாரிகள் விவாதித்ததாக உள்ளூர் அரபு நாளிதழ் அல்காபாஸ் தெரிவித்துள்ளது. சாலைகளில் வாகனங்களின் எண்ணிக்கை குறைப்பதற்கும் நெரிசலை குறைப்பதற்கும் குடியிருப்பாளர்களுக்கு ஓட்டுநர் உரிமை வழங்குவதை நிறுத்துவதற்கான அம்சங்களை அதிகாரிகள் கேட்டனர். சந்திப்பின் போது MOI துணை செயலாளர் குழுவுக்கு மேலும் ஆய்வுகள் நடத்தவும் குடியிருப்பாளர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வழங்குவதற்கான புதிய நெறிமுறைகளை உருவாக்கவும் உத்தரவிட்டார். ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட்ட குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் போக்குவரத்து நெரிசலில் அதன் தாக்கம் குறித்து புள்ளி விவரங்களும் குழு ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது. வளைகுடாவில் உள்ள இந்திய சமூக தலைவர்களுடன் அமைச்சர் வி முரளிதரன் உரையாடினார். வளைகுடா நாடுகளில் உள்ள இந்திய சமூக தலைவர்களுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வி முரளிதரன் உரையாடினார். பல்வேறு வளைகுடா நாடுகளைச் சேர்ந்த சமூக தலைவர்கள் அமைச்சர்களுடன் கலந்துரையாடி இந்திய சமூகத்தின் நல்வாழ்வு தொடர்பான பிரச்சனைகளை குறித்து விவாதித்தனர். குவைத்தில் உள்ள இந்திய சமூகத்தை முன்னிலப்படுத்தும் பாரதிய சம்மான் விருது பெற்ற ஸ்ரீ ராஜ்வால் தியாகி இந்திய டாக்டர் மன்றம், IPCC இன்ஜினியரிங் இந்திய நிறுவனம், பட்டய கணக்குகள், IIT, IIM முன்னாள் மாணவர்கள் மற்றும் பல சமூக தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கிட்டத்தட்ட குவைத்துக்கான இந்திய தூதர் திரு சிபி ஜார்ஜ் அவர்கள் மற்றும் பிற தூதரக அதிகாரிகளுடன் அமைச்சர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்டார். குவைத்தில் தற்போது ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியுள்ளது. பாத்வா மற்றும் சட்டம் 60 வயதிற்கு மேற்பட்ட வெளிநாட்டவர்களுக்கான வேலை அனுமதியை தடை செய்ய முடிவை ரத்து செய்கிறது. 60 வயதுக்கு மேற்பட்ட உயர்நிலை பள்ளி டிப்ளோமா மற்றும் அதற்கு கீழ் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு வேலை அனுமதி தடை செய்ய எந்த சட்ட அடிப்படையும் இல்லை என்று பாத்வா மற்றும் சட்டக்குழு இன்று அறிவித்தது. அரபு நாளிதழ் அல்ராய் இதை தெரிவித்துள்ளது. வேலைக்கு அனுமதி வழங்குவதற்கான விதிகள் மற்றும் நடைமுறைகளை வழங்க மனிதவள இயக்குநருக்கு அதிகாரம் இல்லை என்று வழங்கப்பட்ட சுமார் 14 மாதங்களுக்கு பிறகு அமைச்சர்களின் கவுன்சில் பாத்வா மற்றும் சட்டத்துறை 60 வயதுக்கு மற்றும் அதற்கு மேற்பட்ட உயர்நிலைப் பள்ளி சான்றிதழ் வைத்திருப்பவர்களுக்கு வேலை அனுமதி வழங்குவதை தடை செய்ய முடிவை ரத்து செய்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. August 2020 மனிதவள ஆணையத்தின் இயக்குநரால் வழங்கப்பட்ட முடிவு சட்டபூர்வமாக இல்லை என்று பாத்வா கருதுகிறது. ஏனெனில் அதை வழங்க தகுதியற்ற ஒருவர் அதை வழங்கியுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது திறமை இல்லாத குறைபாட்டை குறிக்கிறது என்றும் மேலும் பணி அனுமதி வழங்குவதற்கான விதிகள் மற்றும் நடைமுறைகளை வழங்க அதிகாரி இயக்குநருக்கு அதிகாரம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய முடிவு சமூகத்தின் பல பிரிவுகளையும் சந்தை உறுதியற்ற தன்மையையும் உருவாக்கியது. சமூகத்தின் பல பிரிவுகள் முடிவை மாற்றியமைக்க அழைப்பு விடுத்தன. தற்காலிக குடியிருப்பு அனுமதி வைத்திருந்த அனைவருமே இப்பொழுது தங்கள் குடியிருப்பு அனுமதிகளை நிரந்தரமாக புதுப்பிக்க முடியும். புதுப்பிப்பதற்கான கட்டணம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ரொம்ப நாளாக இழுத்துக்கொண்டே போயிருந்த இந்த பிரச்சனைக்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளியாக ஒரு நற்செய்தி வெளியாகி உள்ளது. பார்ப்போம் மற்ற தகவலை. குவைத்தில் வெடிகுண்டு மிரட்டலுக்கு பிறகு ஜெசிரா ஏர்வேஸ் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. குவைத்திலிருந்து வந்த ஜெசிரா ஏர்வேஸ் விமானம் வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து துருக்கியின் ட்ரம்சன் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. பயணிகள் வெளியேற்றப்பட்டனர் மற்றும் வெடிகுண்டு செயலிழப்பு குழு விமானத்தில் தேடும் பணியை தொடங்கியுள்ளது. எனினும் ஜெசிரா ஏர்வேஸ் விமானத்தில் வெடிகுண்டு வைக்க கருதப்படவில்லை என்றாயினும் மிகுந்த எச்சரிக்கையுடன் ஜெசிரா எங்கள் பயணிகள் மற்றும் குழுவினர்கள் பாதுகாப்பை பாதுகாக்க குவைத் மற்றும் எங்கள் நெட்வொர்க்கை சுற்றியுள்ள அதிகாரிகளுடன் ஈடுபட்டுள்ளது. மேலும் அனைத்து விமானங்களும் முன்னெச்சரிக்கையாக கூடுதல் நடவடிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஜெசிராவின் பாதுகாப்பு குழு நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இந்த நேரத்தில் பயணிகள் சந்தித்த ஏதேனும் தாமதங்களுக்கு விமான நிறுவனம் மன்னிப்பு கோருகிறது என்று அறிக்கை வெளியாகியுள்ளது.
இதுபோல் குவைத்தில் நடக்கும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது NPS தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே.